சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த கிளைமேட்டில் தான் இப்போ நம்ம சமையல் பண்ண போகிறோம். டேஸ்டியான ஸ்பைசியான தாய் ரைஸ் நூடுல்ஸ் வாங்க சமைக்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாரும் செய்கிறத பார்த்துட்டு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. நூடுல்ஸ் மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கும். ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் வலர். எங்கே ஊர்க்கா சொல்லு. ஷேட்ஸ் ஆஃப் வலர். மர்க்கா சொல்லு. ஷேட்ஸ் ஆஃப் வலர். மர்க்கா மர்க்கா சொல்லு. ஷேட்ஸ் ஆஃப் வலர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தாய் ஸ்பெஷல் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். எதை வச்சு அப்படின்னா, தாய் ரைஸ் நூடுல்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இதுதான் அந்த இது நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த டிஷ்ஷு பேர் என்ன அப்படின்னா, பத்தாய். பத்தாய். ஓகே, வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் நூடுல்ஸை தண்ணியில் தேவையான அளவு போட்டுட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம். இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா, டாமரிண்ட், கார்லிக், ஏக், க்ரீன் சில்லி, ஸ்மால் ஆனியன், டர்மரிக், பீன்ஸ், ஜாகரி, கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி பவுடர், கேரட் அண்ட் சாஸ் அண்ட் சோயா சாஸ். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி குக் பண்ணலான்றத பார்க்கலாம். வெளியில் செம்மையாக ரெயின் ஆகிட்டு இருக்கு. கிளைமேட் ஸோ சில்லிங் கிளைமேட். இந்த கிளைமேட்டில் தான் இப்போ நம்ம ஒரு ஸ்பைசியான தாய் ரைஸ் நூடுல்ஸ் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோ வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கார்லிக், இதில் எல்லாமே தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சட்டை பண்ணிக்கோங்க. நம்ம ஊர் மூட்டை பூச்சி கொள்ளும் மிஷின் இருக்குல்ல, வச்சுருக்கோம். உங்கள் வீட்லேயும் இந்த மிஷின் இருந்ததுன்னா இதில் நீங்கள் இடித்து வச்சுக்கோங்க. அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம். சில்லி பவுடர், சாரி கொஞ்சம் நிறைய சில்லி பவுடர், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வெல்லம், புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் நம்ம ஸ்பைசி தாய் ரைஸ் நூடுல்ஸ் டிஷ் ரெடி ஆகிட்டே இருக்கு. பாதாயின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் அரிசி மாவு மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. வந்து தாய்லாந்து இன்கிரீடியன்ட் சோயா சாஸ், கொஞ்சம்
சாஸ் மேக்கிங் இதுவும் தாய்லாந்து சாஸ். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் வெல். தண்ணியில் ஊற வச்சு அந்த ரைஸ் நூடுல்ஸ் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். தாய்ல சொல்கிறாங்க ரைஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வரைக்கும் தண்ணியிலே ஊறியிருக்கு. எக்கு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் மாம் லைஃப் ஸ்பைசி. ஆமாம் காரம் சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். எல்லோரும் நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க, அது நூடுல்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் காரம் கூட இருக்குது. எங்கள் அம்மாவே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க. செம டேஸ்டாக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஷ் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் ஷேர் லீவ் பண்ணுங்க. நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பர் பாய். நம்ம தாய் கெஸ்ட் சமைச்சிட்டே இருக்காங்க, நான் அதுக்குள்ள ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்டு இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். தாய் ரைஸ் நூடுல்ஸ் டிஷ் ரெடி ஆகிட்டே இருக்கு. நாங்கள் சாப்பிட்டோம். மர்க்கா சொல்ல. நாங்கள் சாப்பிட்டோம். மர்க்கா சொல்ல. நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பர் பாய். தேங்க்யூ பாய்.